தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் கூட்டணி குறித்து அறிவித்துள்ள நிலையில் இன்னும் தேமுதிகவும் பாமகவும் மட்டும் எதுவும் அறிவிக்காமல் உள்ளது. விரைவில் வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான மெகா கூட்டணி அமைய உள்ளது. இந்த கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரிகள், பிசிக, மாமக, முஸ்லீம் லீக் கட்சிகள் இணைய உள்ளது ஏறக்குறைய உறுதியாகியுள்ளது. மேலும் இதில் காங்கிரசுடன் கமலின் மக்கள் நீதி மையமும் தொகுதி உள்பங்கீடு செய்து கூட்டணியில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எதிர்ப்புறமான அதிமுக அணியில் இருந்து கூட்டணி குறித்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை. ஆனால் அதிமுக அணியில் பாஜக இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. அதேபோல பாமகவும் அதிமுக அணியில் இருந்தால் பலம் அதிகமாகும் என்று டெல்லி தலைமை நினைக்கிறது. இதுகுறித்து அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பாமகவின் ராமதாசோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் அன்புமணி ராமதாஸ் ஆரம்பம் முதலே ஆர்வம் காட்டாமல் உள்ளனராம். இதற்கு காரணம் அன்புமணி திமுக கூட்டணிக்கு செல்லவே விருப்பம் காட்டுகிறாராம். ஆனால் அங்கிருந்து நேர்மறையான பதில் எதுவும் வராததால் காத்து கொண்டிருக்கிறாராம். ஆனால் ராமதாசோ அதிமுக கூட்டணிக்கு செல்லலாம், அங்கு சென்றால் அதிகமான சீட் பெற முடியும், மேலும் தேர்தல் நிதியும் அதிகமாக பெறலாம் என்று நினைக்கிறாராம். இதனால் கூட்டணி அமைப்பது யாருடன் என்பதில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனால் அன்புமணியை இழுப்பதற்கு இப்போது பாஜக களத்தில் இறங்கி உள்ளதாகவும் அமித்ஷா மூலம் அன்புமணியோடு பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. விரைவில் பாமகவில் இருந்து கூட்டணி குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் அரசியல் குறித்து உடனடி செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.